ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகிட்டங் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரெண்டு ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெண்டு ட்ரிக்ஸையும் வந்து உங்களோட சேனலை யூஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதை ஃபீல் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள். இப்போ வந்துட்டு ஒரு டெமோ வீடியோ வந்து ஷோ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு பெஸ்ட்டான டெம்பர் கிளாஸ் வந்து வாங்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஒரு காண்டாக்ட் நம்பர் இருக்குது, வெப்சைட் லிங்க் இருக்குது, அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ நிஜமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரியான வீடியோ வந்து போடணும் அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்கள். டெமோ வீடியோ வந்து காட்டுறேன், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட கிரியேட்டர் ஸ்டுடியோவுக்கு போய்க்கோங்க. போயிட்டு கஸ்டமைஸ் சேனல் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா மூணாவது ஆப்ஷனாக பேசிக் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா கீழே வந்தீங்க அப்படின்னா லிங்க்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கணும். அதில் வந்துட்டு ஆட் லிங்க்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதில் கிளிக் ஃபார் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களோட சேனல் நேமை மென்ஷன் பண்ணி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துக்கோங்க. இப்படி கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட அபவுட் பேஜில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு லிங்க் வந்துட்டு ப்ளூ கலரில் அங்கே ஷோ ஆகும். உங்களோட சேனல் பேஜிலேருந்து வரவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு. என்டர் யூஆர்எல்னு இருக்கும், அந்த இடத்துல உங்களோட சேனல் லிங்க்கை கொடுத்துட்டு சப் கன்ஃபர்மேஷன் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேகமாக சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு அப்புறமா கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ள வந்ததுக்கப்புறமா கண்டென்ட் சொல்லி ஒன்று இருக்கும், வீடியோக்குள்ளே வந்துக்கோங்க. வீடியோக்குள்ளே வந்துட்டு எடிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. அதுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட என்ஸ்க்ரீனுக்குள்ளே போய்க்கோங்க. என்ஸ்க்ரீனுக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இது மூலமாகவும் உங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். உங்களோட சேனல் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு பார்க்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஷோ அவுட்லைன் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கிளிக் பண்ணாலே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வந்துட்டு காட்டும். ஒருவேளை வந்துட்டு உங்களை வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறமா ஐ கார்டு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதில் போயிட்டு கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் நவ், சப்ஸ்கிரைப் ப்ளீஸ், அதுக்கப்புறமா ஷேர் மை வீடியோஸ், வாட்ச் மை பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய விஷயங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு உங்களை வீடியோஸ்க்குலாம் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா வீடியோஸ்லையும் உங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஈஸியாக வந்து இன்க்ரீஸ் பண்ண வச்சுக்கலாம். ஓகேங்களா, சப்ஸ்கிரைப் நவ அப்படின்னு சொல்லி வந்துட்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறமா டைட்டில் கார்டுன்னு ஒன்று கீழே இருக்கும், அதுலேயும் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.